வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கனாக்கா மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸோட மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே வந்து ஃபுல்லாக வந்து ரிக்கவரி ஆகலை. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் கேட்குது, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு மாதிரி. ஸோ அப்டேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியுமே இதே மெசேஜ் தான் காட்டுறதுக்காண்டி உள்ள நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரொஃபைலோ இல்லை மற்ற டாக்குமெண்ட்டோ வந்து பார்க்கறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸோட மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது மட்டும் வருது. ஆனால் நம்மளோட ஸ்பர்ஸ் போர்ட்டலில் போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு லாகின் ஆகிடுது. ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா 2016 முன்னாடி வந்த ஒரு சில பென்ஷனர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இஷ்யூ வந்து வருது. அதாவது அவங்களுக்கு வந்து லாகின் ஆகலை, லாகின் பண்ணும்போதே எரர் வந்து காட்டுது. மைக்ரேஷன் ஆகிட்டு எல்லாம் பிவிடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 1 மந்த் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்குனாக்கா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து எல்லா பென்ஷனருக்கும் இருக்கா இல்லை அந்த குறிப்பிட்ட பென்ஷனுக்கு மட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக உங்களோட மெசேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் 2016 முன்னாடி வந்த பென்ஷனருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் பண்ணும்போது எரர் மெசேஜ் வந்து காட்டுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுறதோ மெசேஜ் பண்ணுறதோ வந்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்லேருந்து பென்ஷன்னா என்ன, எங்கேருந்து கிடைக்கிது, எப்படி வந்து வாங்குறது, அதோட கேல்குலேஷன் மெத்தடு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாமே கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட 1/2 hour to 1 hour வந்து டைம் எடுத்துக்குது. அதனால் நீங்கள் வந்து பேசிக்காக என்ன நீடு உங்களுக்கு தெரியணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் பண்ணும்போது அதோட குறிப்பிட்ட என்ன இஷ்யூவும் அதை பற்றி மட்டும் பேசுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வசதியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சேனல் இருக்க வீடியோ பார்த்துட்டு உங்களை நீங்களே வந்து ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கால் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலில் மைக்ரேட் ஆனவங்க பிவிடி வெரிஃபை பண்ணாமல் டிஎல்சி சப்மிட் பண்ணாது இருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது பழைய பென்ஷன் இருக்காங்க, வயசான பென்ஷன் இருக்காங்கனாக்கா ஸ்பெஷலில் மைக்ரேட் ஆகிட்டு நவம்பர் மந்தில் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். அதோட எக்ஸ்டென்ஷன் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 31 January இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு. ஸோ இது வரைக்குமே யாருமே யார் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காது இருக்காங்களோ அவங்க வந்து பிவிடி பண்ணிவிட்டு லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க சொல்லுங்கள் சீக்கிரமாக. அவங்க வந்து கொடுக்காத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் பென்ஷன் கிடைக்கிறது கிடைக்காது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா 31 இப்போ வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மெசேஜ் வந்தது நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பென்ஷன் கிரெடிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லுங்கள். அப்படி கிரெடிட் ஆகலைன்ற பட்சத்தில் பிவிடி வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மந்த் வந்து பென்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம். ஏன்னா வந்து லைஃப் சர்டிஃபிகேட்டோட அந்த எக்ஸ்டெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிய போகுது. அதனால் வந்து அவங்க வேறு எதனா ப்ராசஸ் பண்ணிவிட்டு பென்ஷன் வாங்குற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு பண்ண வேண்டியது வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க வயசான பென்ஷனருக்கு வந்து தயவு செஞ்சு ஸ்பெஷல் மைக்ரேட் ஆகிடுச்சா பிவிடி வெரிஃபை பண்ணிவிட்டு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எனான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோவில் பார்த்த மாதிரியே சக்ஸஸ் ஸ்டோரி தான். சிபி கிராமில் வந்து கிரிவியன்ஸ் போட்டு எனான்ஸ் ரேட் நார்மல் ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் வாங்கினவங்க எனான்ஸ் ரேட்டில் ஃபேமிலி பென்ஷன் வந்து எப்படி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மூணாவது பாயிண்ட்டில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முறையில் வந்து கிடைக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் வந்து இறந்து 7 வரைக்கும், அப்படி இல்லைனாக்கா அவரோட வயசு வந்து 67 முடிகிற வரைக்கும். இதில் வந்து எது வந்து சீக்கிரமாக முடியுதோ அந்த காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் என்ன அமௌண்ட் வாங்கியிருந்தாரோ அதே அமௌண்ட் வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா எனான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனு. ஸோ இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து இன்னுமே கிளியர் பண்ணிக்கலாம். இந்த பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் வந்து கிடைச்சிருக்கு September 2019. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் வந்து அவங்களுக்கு எனான்ஸ் ரேட்டில் வந்து ஃபேமிலி பென்ஷன் கிடைச்சிருக்கணும், ஆனால் கிடைக்கல. ஆர்டினரி ரேட்டு கிடைச்சதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா September 2023 வந்து சிபி கிராமில் வந்து கிரீவன்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த கிரீவன்ஸோட ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிடியை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணி ஸ்பர்ஸுக்கு வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பென்ஷனருக்கு வந்து எனான்ஸ் ரேட்டில் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து கொடுக்கணும், ஆனால் அவங்களுக்கு வந்து ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் தான் கிடைக்கிது September 2019. அவங்களோட சிபி கிராம் கிரீவன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா September 2023 போட்டதுக்கப்புறம் ஸோ அவங்களோட கிரீவன்ஸ் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஸ்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிபிஓ வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. பிபிஓ ஜென்ரேட் பண்ணிவிட்டு
9 டிசம்பர் 2023 வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்களோட அமௌண்ட் வந்து 545,555 ரூபா வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த எனான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்தீங்கனாக்கா 2019 2023 வரைக்கும் இவங்களோட கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை பார்த்தீங்கனாக்கா 545,555 ரூபா வந்து எனான்ஸ் ரேட்டோட ஃபேமிலி பென்ஷனோட நிலுவைத் தொகையை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிலுவைத் தொகை வந்து எந்த காரணத்தினால அவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கனாக்கா, இது வந்து அவங்களோட பென்ஷன் ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கனாக்கா ஒன்று வந்து சிபிபிசியாக வந்திருக்கணும் இல்லைனா டிபிடியோ வந்திருக்கணும். இந்த ரெண்டு பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சியோட கேர்லெஸ்னால் தான் பார்த்தீங்கனாக்கா இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு சரியான டைமில் வந்து கிடைக்கல. ஸோ இவங்க வந்து சிபி கிராமில் கிரீவன்ஸ் போடாமல் இருந்ததாக்கா இவங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்க போகிறது இல்லை. அதே போல் அவங்களுக்கு என்எஸ் ரேட்டில் ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கியிருக்க முடியாது, இந்த அமௌண்ட்டு கிடைச்சிருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் வந்து அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடச்சிருக்கும். ஸோ யாருக்கும் வந்து இனிமேல்ட்டும், அதாவது கணவர் பென்ஷனர் வந்து இறந்த பிறகு அவரோட வயசு வந்து 67 வயசு கம்ப்ளீட் ஆகணும், அப்படி இல்லைனா 7 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகணும். இது ரெண்டுத்தில் வந்து எது முன்னாடி கம்ப்ளீட் ஆகுதோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் என்ன அமௌண்ட் வாங்கினாரோ அதே அமௌண்ட் தான் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு எதனா கருத்து இருந்தாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை மற்ற ஸ்பெஷல் ரிலேட்டடாகவோ இல்லை வேறு எதனா ரிலேட்டடாக உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்திலையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் மறுபடியும் சொல்கிறோம், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ வாங்க. ஏன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டோ இல்லை பாதி பார்த்துட்டு நீங்கள் வந்து கால் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக எடுத்துக்குது. கிட்டத்தட்ட 1 ஹவர் 1 ஹவர் கிட்ட ஒரு ஒரு பென்ஷனுக்கும் நான் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கும் டைம் இல்லை உங்களுக்கும் டைம் இருக்காது. ஸோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வீணாகுது. நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதிலேயே உங்களுக்கு வந்து 80% வந்து கிளியர் ஆகிடும். அப்படி புரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து கால் பண்ணி வாங்க, எனக்கு என்ன தெரியுமோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.